அனைத்து மக்களுக்கும் பொருளாதார முன்னேற்றத்தின் இலக்கு என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வங்கிகளில் வாடிக்கையாளர்களின் சேமிப்புகளுக்கு வழங்கப்படும் காப்பீடு திட்டத்தை அதிகரிக்கும் நிகழ்ச்சி தில்லியில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, வங்கி வைப்பு தொகைகளுக்கான காப்பீட்டுத் தொகையை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று தாம் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்ததாகவும், ஆனால் அது நிறைவேற்றப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். இந்த கோரிக்கையை நிறைவேற்றத்தான் மக்கள் தம்மை பிரதமராக தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்துள்ளதாகவும், தற்போது இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டு உத்தரவாத தொகை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், 90 நாட்களுக்குள் ரீஃபண்ட் தொகை வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். சபகே பிரயாஸ் சே சபகே பாகிதாரி சே ஆர்த்திக சசக்திகரண கா யே அபியான் பஹுத் தேஜி சே ஆகே படனே வாலா ஹை ஆர் ஹம் சப் இஸ்கோ படானே வாலே ஹை. சாத்தியோ, ஆஜ் சமய கி மாங் ஹை கி பாரத் கா பேங்கிங் செக்டர் தேஷ் கே லக்ஷ்யோ கோ பிராப்த கர்னே மே पहले से ज्यादा सक्रियता से काम करें. आजादी के अमृत महोत्सव में हर बैंक ब्रांच 75 साल में उन्होंने जो भी रिकॉर्ड एस्टैब्लिश किए हैं उन सारे रिकॉर्डों को पीछे छोड़ करके उसको 1.5 गुना 2 गुना करने का लक्ष्य लेकर के चले. देखिए स्थिति बदलती है कि नहीं बदलती है. ஜன்தன் திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், இதில் பாதிக்கும் மேலான கணக்குகள் பெண்களுடையது என்றும் பிரதமர் கூறினார். நாட்டின் முன்னேற்றத்தில் வங்கிகள் பெரும் பங்கு வகிப்பதாகவும், வங்கித்துறையில் வெளிப்படைத்தன்மையை வலுப்படுத்துவதற்காகத்தான் சிறிய வங்கிகள் பெரிய வங்கிகளுடன் இணைக்கப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். बीते वर्षों में अनेक छोटे सरकारी बैंकों को बड़े बैंकों के साथ मर्ज करके उनकी कैपेसिटी, कैपेबिलिटी और ट्रांसपेरेंसी हर प्रकार से सशक्त की गई है. जब आरबीआई कोऑपरेटिव बैंकों की निगरानी करेगा तो उससे भी इनके प्रति सामान्य जमाकर्ता का भरोसा और बढ़ेगा.